பத்திரிகை சுதந்திரத்தை பேணிக்காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் வலியுறுத்தல் இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமுதாயத்தில் நடைபெறும் குறைகளையும் தீமைகளையும் ஊழல்களையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதும் உலக நடப்புகளை அவ்வப்போது மக்களுக்கு பறை சாற்றுவதும் பத்திரிக்கைகளின் கடமை ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பத்திரிகைகள் பெரிதும் துணைபுரிகின்றன புரிகின்றன ஒரு நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுகிறதோ அந்த நாட்டின் வளர்ச்சி தற்போது தமிழ்நாட்டில் நிலவுகிறது அரசே பத்திரிகை சுதந்திரத்திற்காக சட்டம் போட்டுவிட்டு அரசே அதை சீர்குலைப்பது என்பது வேலியே பயிரை மேய்வது போல் ஆகும் திமுக அரசின் இந்த பத்திரிகை விரோத செயலுக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைகின்ற செயலுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேல் என்ற புதுமொழிக்கு இணங்க காவல்துறையின் நடவடிக்கை அமைய வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தும் என்ற வானியில் அமையக்கூடாது அவசர அவசரமாக ஜூனியர் விகடன் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்கினையும் உடனடியாக திரும்பப் பெறவும் ஜி ஸ்குவர் கட்டுமான நிறுவனம் குறித்து தீர விசாரித்து அதன் அபரிமிதமான வளர்ச்சி குறித்து அரசு சார்பில் அறிக்கை வெளியிடவும் பத்திரிகை சுதந்திரத்தை பேணிக் காக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இல்லையெனில் நீதி தவறி ஆட்சி நடத்தும் மன்னன் மக்களையும் பொருளையும் ஒரு சேர இழப்பான் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப நிலைமை மாறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த கோரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்